கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் ஆடிப்புற விழாவை ஒட்டி பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, எத்தனை பேர் இந்த நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. விஷ்ணு, குறிப்பாக கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் வந்து சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இதில் வந்து அதாவது பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக தங்களது நேர்த்தி கடனை, அதாவது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் மற்றும் தொழில் விருத்தி உள்ளிட்ட பல்வேறு நல்ல அதாவது நேர்த்திக்காக வந்து தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி இங்கே நடைபெறும். குறிப்பாக ஆடி 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து அவர்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து ஆடி 18ஆம் தேதி நேற்று வந்து, அதாவது இந்த கோவில் இங்கு இல்லாமல் தமிழகம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஆடி 18 அன்று நேற்றே வந்து இந்த கோவில் வந்து அருகில் எல்லாம் தங்கியிருந்து கோவிலில் வழிபட்டு வருவனர். இன்று காலையில் எழுந்திருந்து பயபக்தியுடன் ஆற்றில் குளிக்க சென்று விட்டு அங்கிருந்து வந்து கோவில் முன்பு உள்ள கொடிக்கம்பத்துக்கு முன்பாக அமர்வார்கள். அதன் பிறகு கோவில் பூசாரி பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள், அதாவது சாமியை சுற்றி வளம் வந்து அதற்கு பிறகு பயபக்தியுடன் அதாவது அமர்ந்திருக்கும் பக்தர்களிடம் வந்து தலையில் தேங்காயை வந்து ஆக்ரோஷத்துடன் உடைக்கும் போது பார்த்தால் சுமார் இன்று மட்டும் 670க்கும் மேற்பட்டோர் தலையில் தேங்காய் உடைத்துக் கொண்டனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமாகவே பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். குறிப்பாக இன்று மட்டும் இந்த தேங்காய் உடைப்பது என்பது இல்லாமல் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு கோவில் மட்டுமே இந்த சிறப்பான வழிபாடு நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதே போல் மும்பையிலும் இதே ஒரு கோவில் இருப்பதாகவும், மகாலட்சுமிக்கு என்று தனி தன்னதை தமிழகத்தில் இது ஒன்று மட்டும்தான் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தலையில் தேங்காய் உடைத்தால் தங்களது நேர்த்தி கடன் வந்து நிறைவேறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். விஷ்ணு, நன்றி. கார்த்திகேயன், உங்களுடைய தகவல்களுக்கு. கரூர் மாவட்டம் மகாதானபுரத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் ஆடிப்புற திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்டோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையான இன்று காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். நின்ற கோல தரிசனத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இன்று எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? சுவாமி தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? விஷ்ணு, தற்போது அத்திவரதரை காண்பதற்காக மிக நீண்ட வரிசையில் தற்போது மக்கள் வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்று ஒரு நாளைக்கு மட்டும் 2 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 55 லட்சம் மக்கள் தற்போது அத்திவரதரை தரிசனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நின்ற கோலத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று மிக அதிகமான ஒரு கூட்டத்தை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போது தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு அங்கே பக்தர்கள்லாம் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியாக செல்ல வேண்டும் என்பதற்காகவும் எந்த ஒரு கூட்ட நெரிசலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ச்சியாக இங்கே தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலுடைய உட்புறத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்டோர் தற்போது இங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்தினுடைய 3 தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து மினிபஸ் மூலமாக இங்கே கோவிலுக்கு வருகிறார்கள். மற்றபடி ஆட்டோவிலிருந்தோ மற்ற வழிவகையிலிருந்தோ இங்கே வந்து வருவதில்லை. தொடர்ச்சியாக இங்கே மக்கள் வரக்கூடிய சூழல் இருப்பதனால் போலீசார் ஒரு தீவிரமான உச்சகட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று நின்ற கோலத்தில் 4வது நாளாக அத்திவரதர் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். மக்களும் மிக சிரமப்பட்டு இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 7 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே தரிசனம் என்பது நடைபெறுவதாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். விஷ்ணு, ஞாயிறு விடுமுறையான இன்று காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். கோவிலுக்குள் மட்டும் 30,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் காத்திருப்பதாக நமது செய்தியாளர் வேல்முருகன் அங்கு களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். நன்றி வேல்முருகன் உடைய தகவல்களுக்கு. அஜித் சினிமாவிற்குள் நுழைந்து 27 ஆண்டு